Hello friends, welcome to Netra's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு பூந்தி எல்லாம் பொரிக்காம பேக்கரியில விக்கிற அதே சுவையோட எப்படி நம்ம இன்னைக்கு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், எல்லாரும் ஈஸியா பண்ணக்கூடிய மெத்தட்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பை நம்ம இன்றைக்கி மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் இருக்க ஸ்டாச் எல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து லட்டு வந்து ரொம்ப சுவையாக கிடைக்கும். இல்லைனா வந்து நம்ம கழுவாமல் ஆட் பண்ணோன்னா வந்து நம்மளுக்கு வந்து லட்டு வந்து ஸ்மெல் வரும். அதனால் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா வந்து உப்பி வந்திருக்கு. இதை வந்து தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இதை வந்து கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம். நம்ம பக்கோடா போடுவோம்ல, இதுக்கு ஷேப்பெல்லாம் எந்த ஷேப்பும் இல்லை. இது பக்கோடா போடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, உள்ளே வந்து வெந்து மட்டும் இருக்கணும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நான் பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா வந்து உள்ளே மட்டும் தான் வெந்திருக்கணும், வெளியே வந்து கிறிஸ்பி ஆகக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து லட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து நல்லா வந்து திருப்பி விட்டாச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்தா எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து ஆறணும், கம்ப்ளீட்டாக வந்து இதை ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெளியே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணி அரைக்கணும். இப்போ வந்து சூடாக இருக்கும்போது நம்ம அரைக்கக்கூடாது. இது வந்து ஒரு கொரகொரப்பாக தான் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே சேம் பருப்பு எடுத்தோமோ அதே சேம் கப்பிலே நம்ம வந்து இன்றைக்கி சர்க்கரையும் எடுத்திருக்கோம். இதை வந்து இது கூட வந்து கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து பாக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஏலக்காவை தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மோத்திச்சூர் லட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலரில் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எல்லோ ஃபுட் கலர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா பாகு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி விட வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இதான் வந்து கரெக்டான பக்குவம். பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பருப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து நல்லா வந்து ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது நல்லா ஆறட்டும். ஆறட்டும். இதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து அது ஓரமாக வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டோன்னா நம்ம லட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து வாயில் வந்து நடுநடுவில் வந்து கடிப்படும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்சரில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம லட்டு எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் வந்து நம்ம லட்டு எல்லாம் பிடிச்சிக்கலாம். பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம மிச்சம் இருக்க மாவு எல்லாமே வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு பேக்கரியில் விற்கிற அதே சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக இதே ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.